இந்த சிரியா முன்னாள் பிரெஞ்சு காலனியா இருந்துச்சு. எப்படி இந்தியா பிரிட்டிஷ்க்கு கீழே ஒரு 200 வருஷம் வந்து இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சிரியாவும் பிரெஞ்சுக்கு கீழே இருந்துச்சு, ரைட்? ஸோ இதன் அடிப்படையில் பசர் அல் அசாத் வந்து டமாஸ்கஸில் தன்னோட டிகிரியை முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நேராக லண்டனில் போயிட்டு அங்கே ஒரு கோர்ஸ் வந்து படிச்சிட்ருக்காரு. இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் 1994 அவரோட அண்ணன் பாசில் வந்து இறந்து போயிடுறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் நாடு திரும்ப வேண்டியதாகிடுச்சு. ஸோ கோர்ஸை முடிச்சுட்டு நாடு திரும்புகிறாரு. இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு டிகிரி வந்து படிக்கிறாரு. ஸோ கோர்ஸை முடிச்சுட்டு நாடு திரும்பிடுறாரு. இங்கே மறுபடியும் பாசிலுக்கு பதிலாக இவரை வந்து பொலிட்டிக்கலாக குரும பண்ண நினைக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து பொலிட்டிக்கல் விஷயங்களில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது லண்டனில் அவருக்கு வந்து ஒரு காதல் மலர்ந்துருச்சு. ஸோ அது அந்த பொண்ணு யார் அப்படின்னா சிரியாவோட பேரண்ட்ஸ். அவங்களோட ஆரிஜின் வந்து சிரியா தான், பட் அவங்களோட அப்பா அம்மா, அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து செட்டில்டு இன் லண்டன். அப்போ அந்த பொண்ணு வந்து அங்கேயே லண்டன்லேயே பிறந்து லண்டன்லேயே வளர்ந்து படித்த ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்து சன்னி முஸ்லீமை சேர்ந்தவங்க. ஸோ இவர் வந்து பசர் அல் அசாத் அப்படின்ற ஒரு ஷியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம். ஸோ ஒரு கட்டத்தில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் பண்ணிட்டு சொந்த 1994 அவரோட அண்ணன் பாசில் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்தது பிற்பாடு நான் சொன்னேன் இல்லையா, இங்கே திரும்பி வந்துடுறாங்க. ஐ மீன் பசர் அல் அசாத் வந்து சொந்த ஊருக்கு வந்துடுறாரு, இப்படி பொலிட்டிக்கலாக இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போதே 2000 சமயத்தில் அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. சீனியர் அசாத் அப்படின்றவர் இறந்து போயிடுறாரு. அப்போ வேறு வழியே கிடையாது, இவர் தான் பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. ஆனால் மக்கள் வந்து பயப்படுறாங்க. மக்களுக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷம், ஏன்னா அவர் வந்து அவரோட ரூல் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல், சீனியர் அசாத்தோட ரூல் ரொம்ப ஒரு ஆட்டோக்ரேட்டிக்காக வந்து இருந்தார். மறுபடியும் அவரோட பையனே வா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் இவர் வந்து அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன், அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ், லிபரல் தாட்ஸ் அப்படின்றதில் இவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. இவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தடைக்கல்லாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் 2000 வரைக்கும் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் படி 40 முடிஞ்சவங்க தான் பிரசிடெண்டாக வர முடியும். ஆனால் இந்த பசர் அல் அசாத்துக்கு 2000 சமயத்தில் 34 தான் ஆகுது. அதனால் வேறு வழி இல்லை, கான்ஸ்டியூஷனை கொஞ்சம் மாற்றணும். அப்போ மாற்றினா தான் இவர் பிரசிடண்ட் ஆக முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ மெஜாரிட்டி ஓட்டில், ஸோ இப்போ ஏற்கனவே பிரசிடண்ட்டோட பையன் அப்படின்றதுனால இவர் மெஜாரிட்டி ஓட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த கான்ஸ்டியூஷனே மாற்றி அமைக்கிறாங்க. அதாவது 40 தேவையில்ல, 34 பிரசிடண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி அமைச்சதுனால பசர் அல் அசாத் வந்து பிரசிடண்ட் ஆயிடுறாரு. ஸோ 2000 சமயத்தில் பிரசிடண்ட் ஆன உடனே நிறைய லிபரல் பண்ணி விட்டார். ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நிறைய லிபரல் பண்ணி விடுறாரு. எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து லிபரல் பண்ணி விடுறாரு. இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இல்லாமல் இருந்துச்சு, அதையும் வந்து லிபரல் பண்ணி விடுறாரு. இதெல்லாம் வந்து க்ரூட் ஆயிலோட எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகப்படுத்துகிறாரு. மற்ற நாடுகள் கூடையான ரிலேஷன்ஷிப், லெபனான் அப்படின்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஒரு காலத்தில் சிரியாவும் லெபனானும் ஒன்றா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் தனியாக தான் பிரிஞ்சு போச்சு, எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போன மாதிரி. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற பட்சத்தில் இவரோட ஆட்சிகளுக்கு ஃபஸ்ட்டு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இவரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்பா மாதிரி ரூல் பண்ணாமல் காலங்கள் மாறுது, அப்போ காலங்களுக்கு வலிமையான ஆட்சியாக இருக்கணும், அதே சமயம் இயல்பான ஒரு ஆட்சியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இவர் ரூல் பண்ணுறாரு. மக்களுக்கு வந்து ஒப்பீனியன் மாறிடுச்சு, சரி பரவாயில்லையே, ஒரு ஷியா இதிலேருந்து வந்து சீனியர் அசாத்தோட பையன் வந்துட்டு ஜூனியர் அசாத் பசர் அல் அசாத் இவர் வந்து ரொம்ப லிபரலாக இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு, ரைட்? கிட்டத்தட்ட ஒரு 2010, இந்த 2010 ஒரு புரட்சி வந்துச்சு, அராப் ஸ்ப்ரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ரைட்? அராப் ஸ்ப்ரிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2010 சமயத்தில் நடந்த இந்த அராப் ஸ்ப்ரிங், அரேபிய வசந்தத்தை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். நம்ம இப்போது ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்லி சிரியாவோட இஷ்யூ மட்டும்தான், ரைட்? சின்ன ப்ரீஃப் என்ன அப்படின்னா, அராப் ஸ்ப்ரிங் அப்படின்றது ரொம்ப காலமாக ரூல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ், மோர் தென் 20-40 வந்து ரூல் பண்ணுறதுன்றது ஆப்பிரிக்காவில் ரொம்ப சகஜம், அதாவது அராபிய நாடுகளில் ரொம்ப சகஜம். ஸோ இது மாதிரி நடந்த ஒரு விஷயந்தான் அராப் ஸ்ப்ரிங். அராப் ஸ்ப்ரிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அரேபிய நாடுகளில் 20-30 ரூல் பண்ணுறது, ஒருத்தரே வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறது அல்லது பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஸோ இப்படி வந்து ஒரு துனிஷியாவில் ஆரம்பித்த ஒரு நெருப்பு பொறி, சின்ன ஒரு தீப்பொறி தான் எல்லா இடத்துலையும் பரவி மற்ற நாடுகளையும் வந்து பொலிட்டிக்கல் ரீதி அரசியல் ரீதியாக வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் வந்து மாற்றிச்சு. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு அடக்குமுறைகள், ஒரு ஏஜ் ஓல்டு பாலிசிஸ், வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார சிக்கல்கள், இதனால் வந்து ரொம்ப காலமாக பாதிக்கப்பட்டிருந்த கூடிய மக்களோட எழுக்குரல் தான் இந்த அராபிய வசந்தமாக மாறிச்சு. ஸோ அப்படி இருந்ததில் கடைசியாக இந்த மாதிரி பொலிட்டிக்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகள்லையும், லிபியா, எகிப்து, துனிஷியா,
இதிலெல்லாம் வந்து ஆட்சிகள் வந்து மாறுது. ஸோ இதில் இதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய சில பள்ளி சிறுவர்கள், ஒரு 17 வயதுக்குட்பட்ட பள்ளி சிறுவர்கள் வந்துட்டு சோத்தில் வந்து சும்மா வந்து கிறுக்கி வைக்கிறாங்க, கிராஃபிட்டி எழுதி வைக்கிறாங்க. அதாவது இந்த அராபிய வசந்தத்தை பற்றியும் பஷர் அல் அசாத்தோட ஆட்சியை வந்துட்டு கிண்டல் அடிக்கிற மாதிரியும் ஒரு கிராஃபிட்டி வந்து எழுதி வைக்கிறாங்க 2011 சமயத்தில். இந்த நியூஸ் வந்து பஷர் அல் அசாத்துக்கு வந்து போகுது. அவங்க சின்ன குட்டி பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க, அவங்க பண்ணது ஜஸ்ட் ஒரு செவுத்தில் வந்து எழுதி வச்சது தான். அதை வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இது புரட்சியை அங்கேருந்த புரட்சியை பார்த்து, எகிப்தில் நடந்த புரட்சி, லிபியாவில் நடக்கிற புரட்சி, இதெல்லாம் பார்த்து பசங்க இன்ஸ்பயர் ஆகி வர்றாங்க, ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு ஆபத்து வரலாமோ அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த பசங்களை எல்லாமே பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பஷர் அல் அசாத் வந்து எடுத்த உடனே குட்டி பசங்க தான், ஆனால் அவங்கள வந்து ஜெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிடுறாரு. இதில் ஜெயிலுக்கு போனதில் பெரும்பான்மையான ஸ்கூல் பசங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்னி முஸ்லீம்ஸை சேர்ந்தவங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஷியா முஸ்லீம்ஸை சேர்ந்தவங்க. இதனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் எல்லாமே தகவல் பரவ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போன பசங்களை வந்து பிரசிடெண்ட் பிடிச்சி உள்ள ஜெயிலுக்குள்ளே வந்து போட்டாராமா அப்படின்ற மாதிரி தகவல் வந்து பரவுது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த சன்னி முஸ்லீம்ஸ் அவங்களாம் என்ன பண்ண நினச்சிட்டாங்க அப்படின்னா, இது வந்து நாம் மெஜாரிட்டியாக இருக்கிறோம், அதாவது சன்னி முஸ்லீம்ஸ் வந்து சிரியாவில் மெஜாரிட்டியாக இருக்கிறோம், ஆனால் மைனாரிட்டியாக குரூப்லேருந்து வந்து அசாத் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இதை எப்படியே நீடிச்சது அப்படின்னா, கடைசியில் அவங்களோட டாமினேஷன் வந்து அதிகமாகிடும். அதனால் இவர் இது வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடாது. இவங்க அப்பா வந்து 1970 இருக்காரு, இவர் 2000 சமயத்திலேருந்து இருக்காரு. நம்மளோட முன்னேற்றங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, நம்மளோட உரிமைகள், சன்னி முஸ்லீம்ஸோட உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குரூப்பாக வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இந்த அசாத் அரசுக்கு எதிராக போராட்டத்தை எடுக்கிறாங்க. அதாவது கூக்குரல் வந்து எழுப்புறது, நீங்கள் ஆட்சியை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. குட்டி பசங்க தானே, அவனுங்க ஸ்கூல் போன அவனுங்களுக்கு என்ன தெரியும், சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் ஆகி அவன் பாட்டு எழுதியிருக்கான், அதுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, இதை மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அசாத் பஷர் அல் அசாத் வந்து ரொம்ப இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குதல்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ கண்ட்ரோலிங் வித் அயன் ஃபிஸ்ட், ஸோ இந்த மாதிரி வாட்டர் கன்ஸ், ஓகே, கண்ணீர் புகை, இது மாதிரிலாம் விட்டு வந்து அடக்கிறாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இது இப்படி அடக்கவும் என்னப்பா ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ தூரம் அஜிடேட் ஆகிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் மக்கள் கூட்டம் வந்து சேர ஆரம்பிக்குது. ஸோ இவங்க தான் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி மாறுறாங்க, அதாவது புரட்சிவாதிகள் அப்படின்ற மாதிரி மாறுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த பக்கம் வந்து அசாத் கவர்மெண்ட் வந்து இவங்களை அசாத்தோட ஆர்மி இது அட்டாக் பண்ணுது ரைட். இந்த அசாத்தோட ஆர்மியில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பிரிவு இருக்குது, அதை ரெண்டு பிரிவு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாட்டில் ஷியா முஸ்லீம்ஸ் இருக்காங்க, சன்னி முஸ்லீம்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு பிரிவு மக்களுமே அசாத்தோட ஆர்மியில் இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த அசாத்தை சேர்ந்த, அதாவது அசாத் ஆல்வைட் செக்ஷன் அப்படின்ற ஒரு செக்ஷன், இது வந்து ஷியாவோட ஒரு பிரிவு தான். இந்த பிரிவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எல்லாருமே இவர் பக்கம் இருக்காங்க, அசாத் பக்கம் இருக்காங்க. இன்னொரு பிரிவு வந்து இராணுவத்திலேருந்து, சிரியாவோட இராணுவத்திலேருந்து பிரிஞ்சு மக்கள் பக்கம் சேர்ந்துக்குச்சு. ஸோ அதை வந்து ஃப்ரீ சிரியன் ஆர்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சிரியாவோட கவர்மெண்ட்டில் இருந்த ஒரு அந்த கவர்னன்ஸில் இருந்த ஒரு ஆர்மி, அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா புரட்சிவாதிகள் கூட வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ ரெண்டு பிரிவும் அந்த ஆர்மி வந்து பிரிஞ்சிருச்சு ரைட். பிரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க, அதாவது கவர்மெண்ட் ஃபோர்ஸ் வந்து சண்டை போடுது, இதுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட ஃபோர்ஸும் ப்ரொட்டஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ அந்த சிவில் வார் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்குள்ளே சண்டை நடந்துச்சு அப்படின்னா அதான் வந்து சிவில் வார். அப்போ சிவில் வார் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரைட்.